மதுரை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் ஒப்பந்த லாரி ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், இந்த போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. குடிநீர் ஒப்பந்த லாரி ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட லாரி ஓட்டுநர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடிநீர் ஒப்பந்த லாரி ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், விவரங்களை பதிவு பண்ணலாம். மாநகராட்சியின் 100 வார்டுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலமாக லாரிகள் மற்றும் டிராக்டர்கள் மூலமாக குடிநீர் விநியோகமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் மதுரை கோச்சடை பகுதியில் உள்ள அந்த குடிநீர் நீரேற்று நிலையத்தில் இருந்து 32 தண்ணீர் லாரிகள் மற்றும் டிராக்டர் 30க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் மூலமாக அந்த குடிநீர் விநியோகமானது செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த ஒப்பந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட வேண்டிய கடந்த மார்ச் மாதம் முதலாகவே கடந்த 5 மாதங்களையும் கடந்து அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த பணிகளுக்கான தொகைகளை வழங்காத நிலையில் அவர் இந்த லாரிகளில் பணிபுரியக்கூடிய ஓட்டுநர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போன்று அந்த லாரிகளுக்கு டீசல் அதே போன்று உள்ளிட்ட எரிவுப் பொருட்களுக்கும் உரிய பணம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்பொழுது அந்த லாரி உரிமையாளர்கள் அதே போன்று அந்த லாரி ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அதே போன்று ஏற்கனவே இந்த 5 மாதம் பணி முடிவடைந்த நிலையில் அந்த பணி மறு உத்தரவுக்கான ஆணைகளும் பிறப்பிக்கப்படாமல் உள்ளதால் தங்களுக்கான பணி இருக்கிறதா என்பது சந்தேகம் எழுந்துள்ளதன் காரணமாக தான் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக ஏற்கனவே இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தியும் கூட இதுவரைக்கான பணி உத்தரவு நீட்டிப்புக்கான அந்த ஆணை வராத நிலையில்தான் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் இதுபோன்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் காலை 5 மணி முதலாகவே குடிநீர் விநியோகம் இல்லாமல் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் குடிநீர் கடும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கையை மாநகராட்சி நிறைவேற்றும் வரை இந்த போராட்டமானது நீடிக்கும் என லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளதால் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஒரு அவல நிலையும் உள்ளது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. சல்மான்.